ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தமிழ்மணி சேனல் இன்றைக்கி காய்கறி தக்காளி எதுவுமே இல்லாத போது கூட லஞ்சுக்கு சூப்பராக சாப்பாடு ரெடி பண்ணலாம் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் குக்கரில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டு சூடானதும் ஒரு டீஸ்பூனுக்கு ஜீரகம் ஒரு அன்னாசிப்பூ மூணு கிராம்பு கொஞ்சமாக பட்டை சின்ன சின்ன துண்டாக இருக்கிறதுனால கொஞ்சமாக எடுத்திருக்கேன் அது பொரிஞ்சதும் சின்ன வெங்காயத்தை நல்லா சாப்பரில் வச்சு கட் பண்ணி எடுத்திருக்கேன் ஒரு கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் வெங்காயம் நல்லா வதங்கி வரணும் அந்த அளவுக்கு வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதும் ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாயை கீந்து சேர்த்துக்கிறேன் அதையும் ஒரு பத்து செகண்டுக்கு வதக்கி விட்டுறலாம் இப்போ பச்சை மிளகாய் சேர்த்து வதக்கின பிறகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ நல்லா வதங்கிடுச்சு இது கூட மசாலாலாம் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூனுக்கு மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய்த்தூள் அரை டீஸ்பூனுக்கு மல்லித்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கிட்டியான தயிர் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் இப்போது நல்லா வதங்கி வந்துருச்சு இது கூட ஒரு அளவுக்கு மல்லித்தலையும் புதினா தலையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுரலாம் மல்லி புதினா சேர்த்து வதக்கின பிறகு இருபது நிமிஷம் பாசுமதி அரிசி ஒரு கப்பை ஊற வச்சுருக்கேன் அதை இது கூட சேர்த்துக்கலாம் அரிசி எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுரலாம் மசாலாவோட அரிசி நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுரலாம் இது கூட ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு கப் அரிசிக்கு ரெண்டு கப் தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுட்டு சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்த பிறகு இன்னொரு முறை கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு இப்போ குக்கர் மூடி போட்டுட்டு வெயிட்டு போட வேண்டியது தான் ரெண்டு விசில் வச்சு எடுத்தோன்னா ரொம்பவே அருமையான சுவையான சாதம் ரெடி ஆகிடும் சின்ன வெங்காயம் மட்டும் இருந்தால் இந்த சாதத்தை சூப்பராக ரெடி பண்ணிடலாம் லஞ்சுக்கு கூட ஆறி போன பிறகும் நல்ல டேஸ்ட்டாகவே இருக்கும் இது கூட வெங்காய பச்சடி வச்சு சாப்பிடும்போது ரொம்ப அருமையாக இருக்கும் சூப்பராக சாதம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வரும் நன்றி வணக்கம்